श्री वीतरागाय नमः। जैन भारतम तोडर एन 69 वनकम भव्यर्गले तुन्बकडलिले मूल्गी इरुंद दुर्योधननिन मनैवी बानुमदी தனது கணவர் நாகபாசத்தினாலே இருக பிணிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை உணர்ந்ததும் அந்த காங்கேயர் என்று சொல்லப்படுகின்ற பீஷ்மரை அணுகி அவரிடத்திலே எப்படியாவது எனது கணவரை விடுவிக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்று வேண்டுகிறாள். அவரும் பலமுறை அறிவுறுத்தி அதற்கு பிறகு தர்மனை சென்று அடைக்கலமாகிவிடு என்று அறிவுரை கூறியதன் அடிப்படையிலே வேறு வழி இல்லாமல் தர்மர் இருக்கும் இடத்தை தேடி ஓடுகிறாள் என்று சொல்லி முடித்திருந்தேன். பவ்யர்களே, அங்கே வீமன் முதலிய சகோதரர்களோடு ஒரு மரத்தின் நிழலிலே தங்கியிருந்த தர்மனை கண்டு அவனுடைய பாதங்களிலே விழுந்து வணங்கி, பெரியீர், புல்லாங்குழல் நெருப்பினாலே சுடப்பட்டு துளையிடப்பட்ட பொழுது கூட அது இனிய நாதத்தினை வழங்குகின்றது. பாருங்கள் பவ்யர்களே, புல்லாங்குழல் மூங்கிலே வந்து நெருப்பினாலே சுடப்பட்டு துளையிடப்பட்டு வதைபடுகிற போது கூட அது இனிய நாதத்தினை எழுப்புகிறது. ஆகவே இவ்வுலகிலே உம்மை ஒத்த பெரியவர்கள் தமக்கு துன்பம் செய்த கொடியவர்களை கூட மன்னிப்பார்கள். ஆதலாலே அந்த விஞ்சயர்களிடமிருந்து என் கணவனை விடுதலை செய்து தாருங்கள். இல்லையென்றால் என் கணவரோடு என் உயிரும் நீங்கும். அதனாலே ஏற்படுகின்ற பின்பாவம் தங்களை வந்து அடையும். இந்த உலகில் நல்லவர்கள் எவ்விடத்திலும் பெண்களுக்கு துன்பம் நேருமாயின் அவற்றை தடுக்காமல் இருக்க மாட்டார்கள். எனது கணவர் செய்த குற்றங்களை மன்னித்து எப்படியாவது மீட்டு தாருங்கள் என்று மிகவும் இரக்கம் தோன்ற வேண்டி நிற்கிறாள். தர்மனின் பாதங்களிலே விழுந்து வணங்கினாள். பானுமதி கூறியதை கேட்டு அங்கே நின்று கொண்டிருந்த திரௌபதி தமக்கு இந்த துரியோதனனாலே முன்பு ஏற்பட்ட அவமானங்களை எண்ணி கோபத்தோடு, ஹே பானுமதி, உன் கணவன் துரியோதனன் நன்றி மறந்தவர்களிலே முதல்வன், அவன் மூர்கன். இந்த உலகிலே ஒவ்வொருவனும் அவன் செய்த செயலின் பயனை அனுபவித்தே தீர வேண்டும். நாகப்பாம்பின் தலையில் உள்ள மணியினை எப்படியாவது பெற வேண்டும் என்று விரும்புகிறவன்
எப்படி உயிரோடு வாழ முடியும் என்று கூறுகிறாள். திரௌபதியின் மொழியினை கேட்டு சிரித்த வீமனை நோக்கி தர்மர், இந்த உலகில் சான்றோர்கள் தமக்கு தோன்றும் சினத்தை மறுகணத்திலேயே தனித்துக் கொள்வார்கள். நெடுங்காலம் கடும் கோபத்துடன் இருப்பது நம்மை போன்றவர்களுக்கு தகாது என்று தடுத்து உரைத்து அர்ஜுனனை நோக்கி, அர்ஜுனா, நீ உடனே விரைந்து செல், போரிலே தோற்று இந்த வித்யாதரர்களிடத்திலே சிறைப்பட்டிருக்கின்ற துரியோதனனை விடுதலை செய்து கொண்டு வா. அபகாரம் செய்தவனுக்கு உபகாரம் செய்தால் புகழ்தான் ஏற்படும், அது நற்கதிக்கு கூட காரணமாக அமையும் என்று தர்மர் கூறுகின்றார். தர்மர் வார்த்தையை கேட்டு அர்ஜுனன் மறுமொழி ஏதும் பேசவில்லை. எல்லோரை விட மூத்தவர் அல்லவா அவர். ஆகவே விஞ்சையர் இருக்குமிடம் சென்றான். ஆங்கு நாகபாசத்தினாலே கட்டுண்டு கிடந்த கொடியவனான துரியோதனனை கண்டு அவன் கூட வெட்கமுற்றான். தலைகவிழ்ந்து கொண்டிருந்த அவனை கண்டு மிகவும் இரக்கமடைந்தான். வித்யாதரர்களே, என்மேல் உள்ள அன்பினாலே இந்த துஷ்டனின் ஒரு பிழையை மட்டும் பொறுத்து கொண்டு குருகுல வேந்தனான இவனை நாகபாசத்தினின்றும் விடுவித்து விடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறான். அவன் உரையை கேட்ட விஞ்சையர்களில் மிகவும் சிறந்தவனாகிய சித்ராங்கதன் தனது ஆசான் அர்ஜுனனை, வீரரே, சிறிதும் ஒவ்வாத வார்த்தைகளை கூறிட உங்களுக்கு எப்படி முடிந்தது? நம்மாலே வெகு தொலைவில் சென்றாயினும் கொல்லப்பட வேண்டிய நமது பகைவன் நமது அருகிலே வந்திருக்கிறான். அவனை இந்த தருணத்திலே அழிக்காமல் இருப்பது என்ன நியாயம் சுவாமி? இந்த உலகில் ஒவ்வொரு உயிரும் தான் ஈட்டிய வினை பயனாலே அழிவை அடைகின்றன. அப்படி இருக்க அவற்றை காப்பாற்றவும் அல்லது அழிக்கவும் பிறரால் முடியுமா என்ன? மேலும் இந்த பாவிதான் இவன் செய்த தீவினையாலே இப்போது எங்களிடம் அகப்பட்டு கொண்டுள்ளான். ஆகவே நீங்கள் சற்று பேசாமல் இருங்கள். இவனை இப்போதே வெள்ளியங்கிரிக்கு கொண்டு சென்று இம் அரசன் இந்திரராஜனிடம் காண்பித்த பிறகு அந்த மலை மேலே இருந்து உருட்டி தள்ளிவிடுகிறேன், எப்படியாவது போய் சாகட்டும் என்று மிக கோபமாக உரைத்தான் விஞ்சையர்களிலே சிறந்தவனான சித்ராங்கதன். தனது ஆசான் அர்ஜுனனிடத்திலே பேசுகிறோம் என்பதை கூட மறந்து எவ்வளவு ஆத்திரம் பாருங்கள் அவனுக்கு. அவன் கூறிய கொடுஞ்சொல்லை கேட்டு அங்கிருந்த அனைவரும் நடுநடுங்கினார்கள். அந்த சமயம் துரோணர்
அர்ஜுனன் அருகிலே வந்து துரோணர் வந்து அர்ஜுனனுக்கு ஆசான். அவன் இளம் வயதிலே அவரிடம்தான் வித்தைகளை பயின்றான். அவனுக்கும் அந்த குருவின் மீதான பாசம் இருக்கத்தானே செய்யும். இப்போது தனது குருவான அந்த துரோணரே தனது அருகிலே வந்து குருகுல வேந்தன் துரியோதனனை எவ்வாறாவது விடுவிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். அறிவில்லாதவனுக்கு சுலபமாக நன்மையை போதிக்கலாம், அறிவுள்ளவனுக்கு அதைவிட மிக எளிதாக போதிக்கலாம். ஆனால் முழுமையும் அறிந்து கொண்டதாக கருதி கர்வம் கொண்டுள்ள அற்ப அறிவினை கொண்டுள்ள இந்த துரியனை பிரம்மதேவனால் கூட திருத்த முடியாது. இந்த துரியோதனன் அப்படிப்பட்டவன். எவ்விதம் கூறினால் இந்த விஞ்சையர்கள் இவனை விடுவிப்பார்களோ அவ்விதம் மனப்பூர்வமாக கூறி எடுத்து சொல்லி இவனை விடுவித்து விடு என்று இவ்வாறு கூறிய ஆசிரியனுடைய ஒரு இரக்கமான உரையை கேட்ட பார்த்தன் துரியனை விடுதலை செய்யும்படி தமது மாணவர்களையும் மீண்டும் வேண்டிக் கொண்டான். ஆனால் அந்த மாணவர்களோ பிடிவாதமாக மறுத்து விட்டார்கள். ஆசான் கூறியதை கூட பொருட்படுத்தாமல் அவர்கள் பிடிவாதமாக மறுத்துவிட்டார்கள். என்னதான் நிகழ்கிறது பவ்யர்களே, நாளை தொடரிலே தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஜினேந்திரா.